वेलकम टू तन्विका समयल चैनल सब्सक्राइब पना दोंगे सब्सक्राइब पनी कोंगे पक्कतले रुके बेल आइकन क्लिक पनी कोंगे इप्पन नम्बर वीडियो कुल पोगलां इनके नम्बर मसाला वेर कड़ल करी एप्डी से इरदन पाकलां ना वेर कड़ल वंदु चड़ीले पुड़ींगी तो वंदर कंद मारी इदा नम्ब कल्ले आंजी क्लीन पनीला नल्ला कली विन्नु कली विट्टु वेग वच्चिला नल्ला वेगुं पोदु कामिक्किरें पारुंगा उंगलुक्कु इदा वेंदुट्टु इरुक्कु नल्ला वेग लाइटा उप्पु पोट्टु वेग वच्चिरुक्केन வெந்த பிறகு உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த பாருங்கள் ஓரளவுக்கு வெந்துட்டு இப்போ நம்ம தண்ணியை வடித்து எடுத்துடலாம் தண்ணியை வடித்த பிறகு கல்லையை காமிக்கிறேன் பாருங்கள் இதை பாருங்கள் நல்லா வெந்திருக்கு இப்போ கல்லையை உடச்சி எடுத்துக்கலாம் கல்லையை உடச்சி இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்துட்டேன் இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணலாம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன் மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன் எண்ணெய் காஞ்சதும் நம்ம சோம்பு போடலாம் சோம்பு கொஞ்சம் பொரியட்டும் நசுக்கி வச்சுருக்கேன் நான் மூணு பூண்டு போடுறேன் அதையும் நல்லா வதக்கிடலாம் அது கூட கருவேப்பிலை பொரிஞ்ச பிறகு நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் லைட்டாக வதக்கி விடுங்க கருவேப்பிலை நல்லா பொரியட்டும் இப்போ நம்ம ஒரு பச்சை மிளகாய் இந்த மாதிரி கீறி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் நான் சின்ன வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன் காமிக்கிறேன் பாருங்கள் இது பெரிய வெங்காயம் இப்போ சின்ன வெங்காயமும் போடுறேன் பாருங்கள் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டையுமே சேர்த்து நல்லா வதக்கிடலாம் நல்லா வதங்கின பிறகு நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம் இப்போது நீங்கள் எந்த வெங்காயம் வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் ரெண்டையும் கலந்து சேர்த்துருக்கேன் இப்போது நல்லா ஓரளவுக்கு வதங்கிட்டு நான் வந்து ஒரு பெரிய சைஸ் தக்காளியை சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம அது கூட சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ரெண்டுமே நல்லா ஜெல்லாகி வதங்கட்டும் நல்லா வதக்குங்க வதக்கின பிறகு நம்ம வந்து அந்த கல்லையை இது கூட சேர்த்துடலாம் நான் வந்து பச்சை கடலை கிடச்சது அதனால் இதை சேர்க்குறேன் நீங்கள் பச்சை கடலை இல்லைன்னா காஞ்ச நிலக்கடலை இருக்குல்ல அதை கூட நீங்கள் ஊற வச்சுட்டு ஒரு 3 hours 4 hours ஊற வச்சுட்டு அப்புறமா வேக வச்சு சேர்த்துருங்க இப்போது கல்லையை சேர்த்தாச்சு சேர்த்து நல்லா வதக்கிடலாம் நல்லா வதங்கட்டும் கல்லை ஏற்கனவே வெந்துட்டு அதனால் ரொம்ப வேக வேண்டியதில்லை ஓரளவுக்கு நம்ம மசாலாலாம் போட்டதும் அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வெந்தால் போதும் இப்போ நான் மிளகாத்தூள் சேர்க்குறேன் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் உப்பு வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துருக்கேன் நான் 1.5 ஸ்பூன் போல் சேர்த்துருக்கேன் நான் அவிக்கும்போது உப்பு சேர்த்துருக்கேன் நம்ம இப்போ நல்லா அதை கிளறி விட்டுகிட்டே இருக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கால் டம்ளர் போல் தண்ணி சேர்த்துருக்கேன் இந்த தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் சேர்த்துருக்கோம்ல இதோட அந்த கல்லையும் நல்லா சேர்ந்து ஜெல்லாகி வேகட்டும் இப்போ நான் உங்களுக்கு வெந்த பிறகு காமிக்கிறேன் இதை பாருங்கள் ஓரளவுக்கு தண்ணி சுருங்கி வந்திருக்கு இது மாதிரி நல்லா கிண்டி விட்டுகிட்டே இருங்க தண்ணி நல்லா வற்றணும் நல்லா சுண்டின பிறகு இறக்கிக்கலாம் மூடி வச்சு அடிக்கடி கிளறி விட்டுகிட்டே இருங்க அடி பிடிச்சிரும் அடி பிடிக்காமல் அடிக்கடி கிளறி விட்டுகிட்டே இருங்க இதோ பாருங்கள் இப்போ நல்லா தண்ணி சுண்டி வந்துட்டு பாருங்கள் இன்னும் கூட நல்லா சுண்டட்டும் அப்படியே அடுப்பில் வச்சுருக்கலாம் ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம் நம்ம இதோ பாருங்கள் நல்லா சுருளில் வந்துருச்சு பாருங்கள் சூப்பராக இருந்திருக்கு இந்த பக்குவம் போதும் நம்ம இப்போது அதை பிளேட்டில் பார்த்துக்கலாம் இதோ பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிருக்கு நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது இதை நம்ம சைடிஷாக சப்பாத்தி பூரி தோசை எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம் இல்லை ரைஸ் இருந்தால் கூட நம்ம அதை அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க என் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோடய எல்லா வீடியோஸும் கீழே லிங்க் இருக்குது அதில் பாருங்கள்